திமுக ஒன்றிய செயலாளர் செங்கண்ணன் வந்து நாம் தமிழர் கட்சி மேடையில் ஏறி பேச வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லலை. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, மரியாதையாக பேசுங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை தான் சொல்கிறார். அந்த அரசாணை அதில் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, சாதி மத ரீதியான வழக்குகளில் உள்ளவங்களை வந்து விடுதலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி எடப்பாடி அவர்களே நீங்கள் விடுதலை செய்ய வேண்டும் இல்லைன்னா உங்களுடைய கட்சியவே கருவறுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த நாம் தமிழர் கட்சிக்காரவங்களும் மீட்டிங் போட்டு பேசலை. அதாவது திமுக அரசு விமர்சிக்கணும், இஸ்லாமியர் கைதிகள்லாம் விடுதலை செய்யுங்க அப்படின்ற பேர்ல ஒரு கூட்டம் போடுறாங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா? நடத்துற மீட்டிங் எல்லாமே பாருங்களேன், எல்லாமே முஸ்லீம்கள் அதிகமா இருக்கிற ஏரியால தான் மீட்டிங் நடத்துறாங்க. சிராஜா ஏற்படுத்துறாங்க, எஸ்பி சேகர் ஏற்படுத்துறாங்க. அதே பார்வையதான் சிறு சீமானவர்கள் என்ன பண்றாரு இல்ல என்னைய கேட்டு, அவங்க ரெண்டு பேரும் தான், நாம் தமிழரும் பாஜகவும் தான் ஒண்ணு. லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பது அரசியல் விமர்சகர் எழுத்தாளர் திரு மதுரை யாசிர் அவர்கள். வணக்கம். வணக்கம். சமீபத்தில் தர்மபுரி பகுதியில் நாம் தமிழர் கட்சியின் பொதுக்கூட்டம் நடந்துட்டு இருக்கும்போது திமுகவை சேர்ந்த செங்கண்ணன் மேடையேறி பேச வேண்டாம்னு சொல்கிறாரு. அங்கே ஒரு தகராறு நடக்குது. அந்த பொதுக்கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சியினர் முன்வைத்த முக்கியமான கோரிக்கை, 20 ஆண்டுகளுக்கும் மேலாக சிறையில் இருக்கிற மதத்தை மட்டுமே காரணம் காட்டி அவங்கள விடுதலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிற திமுக அரசை எதிர்த்து ஆர்ப்பாட்டம்னு அவங்க ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. திமுக அரசு சிறையில் இருக்கும் இஸ்லாமியர்களை விடுதலை செய்ய முடியாது அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்களா? இல்லை இன்னொரு வீடியோ கூட வைரல் ஆகுது, இப்போதைய முதலமைச்சர் முக ஸ்டாலின் எதிர்கட்சித் தலைவராக இருந்தபோது அப்பாவி இஸ்லாமியர்கள் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா விடுதலை செய்யப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதில் எது உண்மை, எப்படி இதை நம்ம புரிஞ்சுக்கிறது? முதல்ல வந்து திமுக ஒன்றிய செயலாளர் செங்கண்ணன் வந்து நாம் தமிழர் கட்சி மேடையில் ஏறி பேச வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லலை. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, மரியாதையாக பேசுங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை தான் சொல்கிறார். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவர் மரியாதையாக பேசுகன்றது நார்மலாக சொல்லும் போது மேடையில் இருக்கிற எல்லா பேரும் எந்திரிச்சு வந்து அவருடைய கையை பிடிச்சி ரகலை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் கையை விடுங்கன்னு சொல்கிறது கூட அந்த ஆடியோவில் நீங்கள் பார்த்து வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா கிளியராக இருக்குது, என்னோடய கையை விடுங்க அப்படின்றாரு. அதை விடாமல் அவங்க கையை பிடிச்சி இது பண்ணும்போது தான் அவர் வந்து அந்த போடியத்தை கீழே தள்ளி விடுறாரு, இது பண்ணுறாரே தவிர நீங்கள் பேசவே வேணாம் அப்படின்ட்டு அந்த வார்த்தையை அவர் சொல்லவே இல்லை. முதல்ல அந்த விஷயத்தை தெரிஞ்சு வரணும். இன்னொன்று என்ன அப்படின்னா, திமுக ஒரு அரசாணை வெளியிடுது. அந்த அரசாணை அதில் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, சாதி மத ரீதியான வழக்குகளில் உள்ளவங்களை வந்து விடுதலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு அரசாணை வந்து வெளியிடுறாங்க. இந்த அரசாணை வெளியான பிறகு ஏற்கனவே இஸ்லாமியர்கள் வந்து விடுதலை செய்வாங்க அப்படின்ற இந்த நம்பிக்கை கூட அவர்கள் விடுதலை செய்வது இனி கேள்விக்குறி தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு அச்சத்தை ஒரு கேள்வியை வந்து முஸ்லீம் சமூகத்தில் வந்து எழுந்துச்சு தான் அப்படின்னு சொல்லலாம். அது உண்மைதான். அது இந்த முஸ்லிம் சிறைவாசிகளை விடுதலை செய்யக்கூடாது என்ற நோக்கத்துல வந்து தமிழ்நாடு அரசு வந்து அந்த அரசாணையை வெளியிடலை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, அபு தாகிர் அப்படின்ற ஒரு சிறைவாசி பார்த்தீங்க அப்படின்னா கலைஞர் ஆட்சியில வந்து ஃப்ரீ பரோல்ல வெளியே வர்றாரு. கலைஞர் ஆட்சியில் இருக்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய முஸ்லீம் சிறைவாசிகள் வந்து பரோல்ல வர்றாங்க, எஸ்கார்டு இல்லாத பரோல்ல வர்றாங்க. இந்த கலைஞர் ஆட்சி முடிஞ்சு அதுக்கடுத்து அதிமுக ஆட்சி வந்தோடனே அந்த அபு தாகிர் அப்படின்ற ஒரு அவருக்கு வந்து பரோலை கேன்சல் பண்ணி மறுபடியும் ஜெயிலில் அடைக்கிறாங்க. ஜெயிலில் அவருக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் வருது, டயாலிசிஸ் டெய்லி பண்ணுற நிலைமைக்கு வருது. அதுக்கப்புறம் வந்து கோர்ட்டில் போய் அவங்க முறையிட்டு கோர்ட்டு பரோல் கொடுத்த பிறகு தான் இன்னைக்கு அவர் பரோலில் வெளியே இருக்காரு. இதே இப்போ திரும்பவும் திமுக ஆட்சி வந்திருக்கு. திமுக ஆட்சி வந்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நைட் ஸ்டே அப்படின்னு சொல்லுவாங்க. பரோலை பொறுத்த வரைக்கும் காலையில் நீங்கள் வெள்ளனமா போயிட்டு ஈவினிங் வரைக்கும் வெளியே இருந்துக்கலாம், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து சிறைக்கு வந்துடணும் அப்படின்ற அடிப்படையில் தான் இப்போ பரோல் கொடுக்கப்படுது முஸ்லீம் கைதிகளை பொறுத்த வரைக்கும், மற்றவங்களுக்கு கிடையாது. ஆனால் இப்போ திமுக ஆட்சி ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் ஆன பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நைட் ஸ்டேவும் இருக்கலாம் அப்படி எஸ்கார்டோட நைட் ஸ்டேவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க. அதன் அடிப்படையை பார்த்தீங்கன்னா நிறைய 2-3 முஸ்லீம் சிறைவாசிகள் வந்து இப்போ அவங்க வீட்டிலேயே வந்து தங்கக்கூடிய சூழ்நிலை வந்து ஏற்பட்டிருக்கு. விடுதலையே செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க பரோலில் வந்து விட மாட்டாங்க. அதே மாதிரி நைட்டில் வந்து வீட்டில் தங்கிக்கிறலாம் அப்படின்ற ஒரு அனுமதியும் கொடுக்க மாட்டாங்க.
ஸோ இந்த பாயிண்ட்ல இருந்தே இதுல வேற ஏதோ ஒரு சிக்கல் இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ராஜீவ் கொலை வழக்குல வந்து குற்றம் சாட்டப்பட்ட அந்த 7 பேருக்கு கூட பாத்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமா தமிழக மக்களோட அனைத்து ஆதரவும் இருக்கு, இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஆதரவு கூட இருக்கு. ஆனா வந்து அவர்களால விடுதலை செய்ய முடியல. ஆளுநர் வந்து இது வந்து குடியரசுத் தலைவர் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. குடியரசுத் தலைவரை கேட்டா ஆளுநர்ன்றாரு. கோர்ட் என்ன சொல்லுது, ஆளுநருக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை, முதலமைச்சர் எடுக்கலாம் அப்படின்றது. ஸோ இப்படி ஒரு பெரிய சட்ட சிக்கல்ல நீ நான் கை காட்டக்கூடிய சூழ்நிலை அவங்களுக்கு இருக்கு. அதாவது தமிழகத்தின் ஒட்டுமொத்த மக்களுடைய ஆதரவு இருந்தும் அவங்களுக்கு இந்த சூழ்நிலை இருக்கு. முஸ்லிம் கைதிகளை பொறுத்த வரைக்கும் இதே சட்ட சிக்கல் இருக்கலாம். அந்த சட்ட சிக்கலை நிவர்த்தி செஞ்சுட்டு அந்த மக்களை கண்டிப்பா விடுதலை செய்வாங்கன்ற நம்பிக்கை நிறைய முஸ்லிம் தலைவர்களுக்கும் சரி அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கும் சரி இருக்கு. பாஜக என்பது சிறுபான்மையினரோட எதிரி, ஆனால் திமுகன்றது சிறுபான்மையின் பாதுகாவலர், இஸ்லாமியர் பக்கம்தான் நிற்பாங்க அப்படின்னு சொல்லி தோல் மேலே கை போட்டு பேசி முதுகில் குத்துற துரோகி அப்படின்னு அந்த மேடையில் பேசுகிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இங்கே வந்து அவங்க சிறுபான்மையினரோட துரோகின்னு செய்கிற அளவுக்கு திமுக அப்படி என்ன பண்ணுச்சு அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. இந்த மாதிரி வந்து முஸ்லீம்களுக்கு வந்து மோசமான முஸ்லீம்களை நோக்கி மோசமான சட்டங்களை எதுவும் கொண்டு வந்தாங்களா? சிஏஏவாக இருக்கட்டும், எல்லா விஷயங்கள்லையுமே வந்து திமுக வந்து முஸ்லீம்களுக்கு ஆதரவான நிலைப்பாடு தான் எடுக்குது. குடியுரிமை வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்தினருக்கு முஸ்லீம்களுக்கு எதிராக வந்து ஒரு சட்டம் கொண்டு வரும்போது அது எதிர்க்குது, திமுக எதிர்க்குது, கையெழுத்து இயக்கம் நடத்துச்சு, பேரணி நடத்துச்சு, எல்லாம் பண்ணுது. இப்படி இருக்கும்போது அவர்களை எப்படி முஸ்லீம்களுக்கு துரோகி அப்படின்னு சொல்லி சொல்ல முடியுது? இல்ல, பாஜகவும் திமுகவும் இந்த விஷயத்துல ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றாங்கல்ல நாம் தமிழர். இல்ல, என்னைய கேட்டா அவங்க ரெண்டு பேரும் தான், நாம் தமிழரும் பாஜகவும் தான் ஒண்ணு, திமுகவும் பாஜகவும் ஒண்ணு கிடையாது. சமீபத்துல நடந்த இவர் மாரிதாஸ் கைதாக இருக்கட்டும், அப்புறம் வந்து இவர் கே டி ராகவன் வந்து வீடியோ விவகாரமாகட்டும், எல்லாத்துலேயுமே வந்து சீமான் தான் வந்து பாஜகவுக்கு ஆதரவாக வந்து கருத்து சொல்கிறாரு. திமுகவில் இருக்க யாராவது ஒரு ஆள் வந்து ஏதாவது கருத்து சொன்னாங்களா? கிடையவே கிடையாதுல்ல. பாஜகவும் திமுகவும் ஒன்று. திமுக வந்து தோல் மேலே கை போட்டு உங்களை முதுகில் குத்துது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏதாவது ஒரு சம்பவத்தை சொல்லணும்ல. இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதன் அடிப்படையில் தான் இவங்க வந்து நாங்கள் வந்து இவங்க வந்து துரோகி அப்படின்னு சொல்கிறோம், இவங்க சங்கின்னு சொல்கிறோம் அப்படின்றதுக்கு ஏதாவது ஒரு சான்று காமிக்கணும்ல. அப்படி எந்த சான்றுமே அவங்க சொல்லலை, வெறும் வாயளவில் தான் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இல்லை, இப்போ திமுக நீங்கள் சொல்கிறீங்க சட்ட ரீதியாக சில பிரச்சனைகள் இருக்கலாம், அதை திமுக சரி செய்யிடும்ன்ற நம்பிக்கை இஸ்லாமியர்கள் மத்திலேயோ சிறுபான்மையர் சமூகத்தின் மத்திலையோ இருக்கா? இல்லை, இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. அதனால தான் நீங்கள் எல்லா இப்போ முஸ்லீம் அந்த அறிஞர் அண்ணாவுடைய பிறந்தநாளை முன்னிட்டு 700 கைதிகள் விடுதலை ஆவாங்கன்ற அறிவிப்பு வந்தோடனே எல்லாருக்குமே அந்த நம்பிக்கை இருந்துச்சு. இந்த மாதிரி அரசாணை வந்த பிறகும் கூட நம்பிக்கை இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இப்போதான் அவங்க ஆட்சிக்கு வந்திருக்காங்க, இதில் உள்ள சட்ட சிக்கல் நினைக்கிறதுக்கு அவங்களுக்கு டைம் கூட இருக்கலாம். ஏன்னா இப்போ பரோலில் எல்லாருக்குமே நைட் ஸ்டே கூட இருந்துக்கங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பா அவர்களை வந்து விடுதலை செய்யக்கூடிய ஒரு நிலையையும் அவங்க எடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை இன்னமும் முஸ்லீம் மக்கள்கிட்ட இருக்க தான் செய்யுது. நாம் தமிழர் முன்வைக்கிற இந்த கேள்விகள் இருக்குல்ல, இப்ப திமுகவினர் என்ன சொல்றாங்க, அதிமுகவை நோக்கி ஏன் இந்த கேள்வி வரல அவங்க ஆட்சியில் இருந்தப்ப அப்படின்னு, அதை எப்படி பாக்குறீங்க? ஆமா, இப்ப வந்து நீங்க அதிமுக ஆட்சியில வந்து கடந்த 10 காலமா இருந்த ஆட்சியில வந்து எந்த ஒரு முஸ்லீம் சிறைவாசியுமே விடுதலை ஆகல. இதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து 2018 நினைக்கிறேன் அதுல வந்து அவங்க நிறைய கைதிகளை விடுதலை செய்யும் போது அதுலயும் முஸ்லீம் கைதிகள் எதுவும் விடுதலை ஆகல. அந்த டைம்ல வந்து இதே மாதிரி தொடர்ச்சியா மீட்டிங் போட்டு எடப்பாடி அவர்களை நீங்க விடுதலை செய்ய வேண்டும் இல்லைன்னா உங்களுடைய கட்சியவே கருவறுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த நாம் தமிழர் கட்சிக்காரவங்களும் மீட்டிங் போட்டு பேசல. திமுக அப்படின்ற போது மட்டும் இந்த மக்கள், அதாவது நீங்க சொல்றீங்கல்ல சிறுபான்மையினருக்கு ஆதரவா திமுக இருக்கு அப்படின்ற ஒரு ஃபேஸ் இருக்குல்ல, அந்த ஃபேஸ் எப்படியாவது உடைச்சு திமுகவுக்கு எதிர்ப்பு நிலையில மக்களை அந்த முஸ்லீம் மக்களை கொண்டு வரணும் அப்படின்றக்காக தான் இவங்க தொடர்ச்சியா மீட்டிங் போடுறது. சிறைவாசிகள் அப்படின்ற சிறைவாசிகளை விடுதலை செய்யணும்னு சொல்லி மீட்டிங் போடுறாங்க. ஆனா அங்க நீங்க பேசுறது எல்லாத்தையுமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாலின் அவங்க குடும்பத்தை பத்தி தரக்குறைவா பேசுறாங்க. அதுல அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா கலைஞர் பேரை அப்பாவோட பேரையே பேப்பரை பார்த்து தான் படிக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சக்கரை நாத்தாலைக்கு பிறந்த ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது மாதிரி விஷயங்களை சிறைவாசிகள் மேட்டர்ல பேசணும் அப்படின்றது எதுவுமே இல்லைல்ல. இன்னைக்கு நீங்க அற்புதமால் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லையா இல்ல சிறைவாசிகளோட குடும்பத்தார எடுத்துக்கோங்க,
அவங்களுக்கு இருக்காத கோபமா இவங்களுக்கு இருக்க போகுது? அவங்க யாராவது ஒரு ஆள் ஸ்டாலினை பத்தியோ இல்ல எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருக்கும்போது அவரை பத்தியோ இப்படி தரக்குறைவா பேசினாங்களா? பேசவே இல்லை. அப்ப நீங்க பேசுறதுக்கான நோக்கம் என்ன அப்படின்ற கேள்வி எழுதுல. அதிமுக ஆட்சியில இந்த மாதிரி மீட்டிங்கும் போடல, திமுக ஆட்சியில மட்டும் மீட்டிங் போடுறீங்க அப்படின்னா மக்கள் வந்து அந்த கேள்வி எழுப்புறதுல தப்பு இல்லைல்ல? அதாவது திமுக அரசு விமர்சிக்கணும், திமுக தலைவர் திட்டணும், அதுக்காக இஸ்லாமியர் கைதிகள்லாம் விடுதலை செய்யுங்க அப்படின்ற பேர்ல ஒரு கூட்டம் போடுறாங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா? ஆமா, உண்மை அதுதான். நீங்க வந்து முஸ்லீம்களை வந்து பத்தி நீங்க நடத்துற மீட்டிங் எல்லாமே பாருங்களேன், எல்லாமே முஸ்லீம்கள் அதிகமா இருக்கிற ஏரியாலதான் மீட்டிங் நடத்துறாங்க. அதுல மீட்டிங்ல அவங்க பேசுறவங்க என்ன செய்யறாங்க, என்ன செய்யறாங்க அப்படின்னா முஸ்லீம் சிறைவாசிகளை பத்தி பேசுறத விட திமுக பத்தியும் ஸ்டாலின் பத்தியும் ஸ்டாலின் குடும்பத்தை பத்தியும் அதிகமா அவதூறா பேசுறாங்க. அப்படி பேசிட்டு அவங்க போயிடுறாங்க, கருவறுப்போம் அப்படின்ற வார்த்தையெல்லாம் அவங்க பேசிட்டு போயிடுறாங்க. இத பாக்குற அந்த ஏரியா பையனோ இல்ல அந்த ஏரியாவில உள்ள இளைஞர்களோ என்ன என்ன ஒரு உணர்ச்சி மிகுதியில வந்து பேஸ்புக்லயோ வாட்ஸ்அப்லயோ ஒரு கருத்தை வெளியிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதே மாதிரி நாங்க திமுக கருவறுப்போம் அப்படின்ற மாதிரி லெஸ் திமுக வேணும்னு எப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு வெளியிட்டாங்கன்னா உடனே அவங்களை வந்து என்ஐஏ வந்து கைது பண்ணிடுது. அவங்க வீட்டுல ஒரு இன்னைக்கு அதிமுக ஆட்சி கடந்த ஆட்சியில பாத்தீங்க அப்படின்னா இதே மாதிரிதான் கைது செய்யப்பட்ட நிறைய இளைஞர்கள், அவங்க வீட்டுல பென்ட்ரைவ் இருக்கு, லேப்டாப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கைது பண்ணிட்டு போனாங்க. அவங்க அந்த இளைஞர்களுக்கு கைது பண்ண இளைஞர்களுக்கு முன்வைத்த குற்றச்சாட்டு எல்லாம் அப்படின்னா பேஸ்புக்லயும் வாட்ஸ்அப்லயும் இவங்க வந்து வீரவசனத்தோட கருத்து பதிவிட்டாங்க, பிரதமருக்கு எதிராக பதிவிட்டாங்க, அரசுக்கு எதிராக பதிவிட்டு இருக்காங்க அப்படின்றதுதான். இவங்க பேசிட்டு போறவங்க மீது எந்த நடவடிக்கையுமே எடுக்கிறது கிடையாது. என்ஐஏவோ என்ஐஏ வந்து இப்ப ஹிம்லரையோ இல்ல அவங்க கட்சிக்காரவங்களோ யாராவது வந்து அரெஸ்ட் பண்ண போதா? கிடையவே கிடையாது. ஆனா இவங்க பேசிட்டு போயிடுறாங்க, அதை கேட்டுட்டு அதுக்கு எதிர்வினையாற்ற முஸ்லீம்கள், அதே மாதிரியே அவங்கள மாதிரியே பேசணும்னு நினைக்கிற முஸ்லீம்கள் வந்து கைது செய்யப்பட்டுறாங்கல்ல. அப்போ வந்து இவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வியே எழுது. முஸ்லீம்களுக்கு ஆதரவா பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங் போட்டு சம்பந்தம் இல்லாம ஸ்டாலினையும் ஸ்டாலின் குடும்பத்தையும் பேசி இந்த விடுதலை ஆகக்கூடிய விஷயங்கள் கூட தள்ளி போடுற விஷயத்தை இவங்க செய்யறாங்களோன்ற சந்தேகம் வரதானே செய்யுது. அதை பேசுறவங்களும் இஸ்லாமியர்கள் தானே இருக்கிறாங்க அந்த மேடையில? இல்ல, அப்படி யாரும் முஸ்லீம்கள் யாரும் பேசின மாதிரி தெரியலையே. அப்படி யாரு பேசியிருக்கா? முஸ்லீம்கள் பேசலையே அந்த மேடையில. நீங்க ஜவாஹர்லா பெரிய பெரிய பேராசிரியர், நீங்க எந்த தலைவரா எடுத்துக்கிட்டாலுமே நாள் முழுவதும் சிறைவாசிகளுக்காக அவங்களோட விடுதலைக்காக உழைக்கக்கூடிய மக்களா இருக்கட்டும் இல்ல தலைவர்களா இருக்கட்டும், யாருமே இந்த மாதிரி அவர்தான் பேசலையே. இப்ப இந்த 700 கைதிகள் விடுதலையாக சமயத்துல கூட நம்ம ஏதாவது பேசி அதனால வந்து ஏதாவது பிரச்சனையாகி விடுதலை தள்ளி போயிடக்கூடாதுன்றக்காக அமைதி தானே கத்தாங்க எல்லா தலைவர்களையுமே? நீங்க அமைதி தான் கத்தாங்க. அரசாணைன்ற வந்து வெளியே வந்த பிறகுதான் அந்த ஏன் எப்படி அரசாணை வெளியிட்டீங்கன்ற கேள்வி கேட்கறாங்களே தவிர அது வரைக்கும் அமைதியா இருக்காங்க. அது காரணம் என்னன்னா நம்ம பேசுறதுனால எந்த பிரச்சனையும் அகையக்கூடாது, அந்த குடும்பம் பாதிக்கப்பட்டுறக்கூடாது, அந்த சிறைவாசி வெளியே வராமல் போயிடக்கூடாதுன்ற ஒரு நடைமுறையை எல்லாருக்கும் பின்பற்றிட்டு வரும்போது இந்த கட்சியினர் மட்டும் ஏன் பின்பற்ற மாட்டாங்க? இல்ல, அந்த நாம் தமிழர் கட்சியில இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க, இந்த கருத்தை அந்த இளைஞர்களும் முன்வைக்கிறாங்களா மேடையிலன்னு சொல்றேன் நான். ஆமா, நீங்க இப்ப அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா முஸ்லீம் இந்து கிறிஸ்டின் அப்படின்லாம் கிடையாது, ஒரு ஜோம்பி நிலைமைக்கு தான் அந்த கட்சியில வந்து இருக்கு. நீங்க எந்த கட்சியை நீங்க வேணாலும் எடுத்துக்கோங்க. பேரறிஞர் அண்ணா கட்சி தொடங்கினாரு, அவரை போன்றே பேசக்கூடிய மக்கள் யாரும் அங்க இல்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருந்துச்சு, அவங்க அவங்களுடைய ஸ்டைல்ல தான் பேசினாங்க, அவங்களுடைய கருத்துக்களை தான் முன் வச்சாங்க. ஆனா நீங்க நாம் தமிழர் கட்சியை பாத்தீங்க அப்படின்னா சீமான் மாதிரியே எல்லாரும் பேசுறாங்க. சீமானுடைய அந்த பாவனை, சீமானுடைய அந்த பேச்சு, அப்போ அவரு தலைவர் என்ன பேசுறாரோ அதை தானே அந்த தொண்டர்களும் பேசுறாங்க. அது வந்து முஸ்லீமோ இந்துவோ கிறிஸ்டினோன்ற வேறுபாடு இல்லைல்ல. இப்ப வந்து முப்பாட்டன் முருகன் அப்படின்றத முஸ்லீமா இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியில் இருக்கவங்களே ஏத்துக்கிறதானே செய்யறாங்க. ஆமா, எங்களுடைய முப்பாட்டன் முருகன் தான் அப்படின்றத ஏத்துக்கிறாங்கல்ல. ஒரு கருத்தியல் ரீதியா வந்து ஒரு கட்சியில வந்து ஒருத்தர் இணையும் போது அந்த தலைவர்கள் வந்து பேசுறதுதான் அந்த தொண்டர்களும் பேசுவாங்க. அதுல வந்து மதம் பார்த்து நம்ம பிரிக்க முடியாது. நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சொன்னது, என்னுடைய தம்பிகளை வந்து நீங்க கேக்குறீங்க, நான் அந்த இடத்துல இருந்தா வேற மாதிரி நடந்திருக்கும் அப்படின்னு. இல்ல, இது ஒரு தலைவர் பேசக்கூடிய பேச்சா இது? இதே சீமான் பாத்தீங்க அப்படின்னா கலைஞர் இறந்தப்ப வந்து ரொம்ப கொடூரமா கலைஞர் அவர்களை தரக்குறைவா வந்து சமூக வலைதளங்கள் வந்து அவங்க தம்பிமார்கள் வந்து எழுதுறாங்க. அப்ப இதே ஒரு வகுப்பறை ஒரு ஒரு அறைக்குள்ள வச்சு பாடம் எடுக்கிறாரு. என்ன பாடம் எடுக்கிறாரு அப்படின்னா, நீங்க வந்து நாகரிகமற்ற முறையில் எழுதிட்டு போயிருங்க, எனக்குதான் அது சிக்கலா அமையுது, என்னை நோக்கிதான் கேள்வி எழுப்புறாங்க, நீங்க எங்கேயாவது உட்காந்து எழுதி போறது எனக்கு ஆபத்தா வருது, அதனால நீங்க வந்து கொஞ்சம் நாகரிகமா சமூக வலைதளங்களை அவதூறு எழுதாம எழுதுங்க, இப்ப எழுதுங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு தம்பிமார்களுக்கு பாடம் எடுக்கிறாரு. ஆனா வெளியே வந்து அவர் வேற மாதிரி பேசுறாரு.
சோ வந்து நீங்க இப்ப இப்ப செங்கண்ணன் விவகாரத்தை நீங்க எடுத்துக்கங்களேன், அவர் அடிச்சது வந்து தப்பு, அவர் முதல்ல வந்து அடிக்கவே இல்லை, போலீஸ் தான் தள்ளி விட்டாரு, அங்குள்ள நபர்களை யாரும் தாக்கல. இதே ஐபிஎல் போராட்டத்துல காவேரி பிரச்சனை வரும்போது ஐபிஎல் வந்து தடை செய்யணும், அது கிரிக்கெட் விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில போராட்டம் நடக்குது. அப்ப காவல்துறை அதிகாரி என்ன பண்றாரு, சீமான் மேல கை வைக்கிறாரு. கை வச்சோடனே அது பக்கத்துல இருக்க ஒரு தம்பி என்ன பண்றாரு, அந்த காவல்துறை அதிகாரியே தாக்குறாரு. தாக்குறப்ப நம்ம எல்லாரும் என்ன பண்ணோம், அந்த தம்பிக்கு சப்போர்ட்டா தானே இருந்தோம், அவர் செஞ்சது தப்புதான். ஏன்னா ஒரு கட்சி தலைவரை ஒரு ஒரு மேல கை வைக்கிறதே பிடிக்காம பக்கத்துல இருக்க தம்பி வந்து தாக்குறாரு, ஒரு காவல்துறை அதிகாரியும் கூட பாக்கல. இங்க வந்து ஒரு கட்சியோட தலைவரை வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவும் தரக்குறைவா அவங்க குடும்பத்தை பத்தி அவங்க பிறப்பை பத்தி பேசும்போது சாதாரண தொண்டனுக்கு கோபம் தானே செய்யும். அதுவுமே அவர் போய் வந்து நீங்க பேசக்கூடாதுன்னு சொல்லல, ஏன் மீட்டிங் போறீங்கன்னு சொல்லல, மரியாதையா பேசுங்க அப்படின்னு தான் சொல்றாரு. அப்ப கூட அவர் பேசுங்கன்னு சொல்றாரு. நாற்காலிகள்லாம் எடுத்து மேடையில் அடிக்கிறாங்கல்ல, அந்த காட்சியும் இருக்கு. அது வந்து திமுக காரணம்னு சொல்லவே முடியாது, கீழே இருந்து எரியறாங்க. இப்போ நார்மலா ஒருத்தர் வந்து போறாரு, சப்போர்ட் பண்ண போறாரு, ஒரு கேள்வி கேட்க போறாருன்னா எல்லாரும் அவருக்கு அருகில தான் இருப்பாங்க, அவருக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துடக்கூடாதுன்ட்டு அவர் பக்கத்துல அரிய அறியதான் நிற்பாங்க. ஸ்டேஜில் அந்த எரியற தூரத்தை நீங்க பார்க்கலாம். செந்தில் பத்திரிகையாளர் செந்தில் கூட இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. அவர் வந்து ஏன் நாம் தமிழர் கட்சிக்காரவங்களே வந்து செங்கடனை நோக்கி எரிஞ்சிருக்க கூடாது அப்படின்ற கேள்வியை முன்வைக்கிறாருல, அந்த அவன் எரிஞ்சவர் வந்து திமுக காரர் தான் நம்மளால உறுதியா சொல்ல முடியாது. இல்ல அதெல்லாம் நம்ம எடுத்துக்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ தானே. அந்த வீடியோ என்ன திமுகவினர் இப்படி பண்றாங்க அப்படின்ற ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாதா? இன்னைக்கு சீமானே சொல்லியிருக்காரு திமுக வந்து ஒரு ரவுடி கட்சி அப்படின்னு. இல்ல ரவுடி கட்சி அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு எந்த ஒரு விஷயமே நடக்கல. ஒரு செங்கண்ணன்ன்றது ஒரு ஒன்றிய செயலாளர், அவர் மேடையில போய் கேட்கிறாரு, அது பிரச்சனை ஆகுது. இவங்க இதுவரைக்கும் எத்தனை மீட்டிங் போட்டிருக்காங்க, இந்த ஆட்சி திமுக அரசு பொறுப்பேற்றதுல இருந்து இதுவரைக்கும் நிறைய மீட்டிங் போட்டிருக்காங்க அவங்க. இதே சென்னையில சீமான் பேசுறாரு, அவங்களோட தம்பிமார்கள் பேசுறாங்க, அங்கெல்லாம் போய் இவங்க பிரச்சனை பண்ணாங்களா? பிரச்சனை பண்ணவே இல்லை. செங்கண்ணன்ற தனிப்பட்ட முறையில அவருக்கு அவருடைய கோபத்தின் மிகுதியாக அவர் போய் மரியாதையை பேசுங்க அப்படின்னு சொல்றாரு. அது ஒட்டுமொத்தமா ஒரு கட்சி மீது லேபிள் பண்ண முடியாதுல. ஒருத்தர் பிரியாணி கடையில போய் பிரச்சனை பண்றாருன்னா திமுகவே பிரியாணிக்காக சண்டை போடுதுன்னு சொல்ல முடியாதுல. தனிப்பட்ட நபர்கள் செய்யறதை வந்து திமுக ரவுடித்தனமான கட்சி அப்படின்னு சொல்றது தப்பு தானே? அப்படி பார்த்தா சீமான வந்து காவல்துறை அதிகாரி வந்து கை வச்சிட்டாரு அப்படின்னு உடனே அந்த தம்பி போய் காவல்துறை அதிகாரி அடிச்சாரு அப்படின்றக்காக சீமானோட கட்சி ஃபுல்லா ரவுடி கட்சி அப்படின்னு சொல்ல முடியாதுல. இஸ்லாமியர்கள் திமுகவை தங்களுடைய கட்சியாக நினைக்கிறாங்க, அதை நினைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக சீமான் வேலை செய்கிறாரு, அதான் சொல்ல வரீங்க. இல்லை, முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட கட்சி தான் எங்களுக்கு ஆதரவான கட்சி அப்படின்ற நிலைப்பாடு எடுக்கிறது கிடையாது. அவங்களை பொறுத்த வரைக்கும் தேர்தலுக்கு தேர்தல் வந்து யார் நமக்கு சாதகமாக நடந்துக்கிடுவாங்கன்ற எப்படி பொதுமக்கள் வந்து தேர்ந்தெடுப்பாங்களோ இந்த ஆட்சி இந்த கட்சி வந்தால் நம்மளுக்கு நல்லது செய்வாங்க அப்படின்ற ஒரு பொதுமக்கள் பார்வையில் எப்படி பண்ணுறாங்க அதே மாதிரி தான் ஒவ்வொரு முஸ்லீம்களுமே வந்து எந்த ஒரு கட்சியை தேர்வு செய்கிறாங்க. எங்களுக்கு இது குறிப்பிட்ட கட்சி தான் எங்களுடைய பாதுகாவலன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த முஸ்லீமும் சொல்கிறது கிடையாது. அப்படி ஒரு பார்வையை இவங்க ஏற்படுத்துறாங்க. இந்த பார்வையை யார் ஏற்படுத்துறாங்க? இச்ராஜா ஏற்படுத்துறாங்க, எஸ்பி சேகர் ஏற்படுத்துறாங்க, பாஜக உள்ள எல்லாருமே என்ன சொல்றாங்க, முஸ்லீம் ஓட்டுக்காக திமுக வந்து இப்படி ஆதரவா நடந்துக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த பார்வையை ஏற்படுத்துறாங்க. அதே பார்வையை தான் திரு சீமான் அவர்கள் என்ன பண்றாரு, சிறுபான்மையினருக்கு ஆதரவான கட்சி திமுக அப்படின்ற மாதிரி ஒரு நிலையை ஏற்படுத்துறாரு. இன்னைக்கு திமுக வந்து இந்த தடவை ஆட்சிக்கு வந்ததுல 67% பேர் முஸ்லீம்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, மீதி இருக்க 33% பேர் யாருக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. அப்போ பரந்துபட்ட ஓட்டு தான் அந்த மக்கள் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்களே தவிர ஒரு குறிப்பிட்ட கட்சி தான் நம்மளை பாதுகாக்கும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடை எடுத்து இந்த மக்கள் வாக்களிப்பதில்லை. ஆனால் இப்படி எடுப்பதாக பாஜகவும் நாம் தமிழரும் சொல்லுது. நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.